வெல்கம் டு தம கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை டீட்டெயிலிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூ ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் ட்ராயிங் நேம் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை எடுத்து விட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய பார்ட் வந்து ஆல்ரெடி ப்ரௌஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் கண்டிஷனில் இருந்தால் ப்ரௌஸில் வந்து இருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் தான் ப்ரௌஸ் பண்ணணும். அடுத்த வர வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் எப்படி நம்ம ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்றத. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு A4 அண்ட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது எம்டி ஷீட்டாக எனக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரௌஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஷீட்டை வந்து ரைட் கிளிக் கொடுத்து செட்டப் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. தென் செட்டப்பில் ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் மை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் டிஃபால்ட் டெம்ப்ளேட், அதாவது எனக்கு தேவையான டெம்ப்ளேட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல தமிழ் கேட் சொல்யூஷன் அப்படின்ற ஃபார்மட், அதாவது ஃபார்மட் மீன்ஸ் டெம்ப்ளேட், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய டெம்ப்ளேட் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் ட்ராயிங்ஸ், ஸோ ட்ராயிங் வியூஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஜென்ரல் வியூ அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு என்ன வியூ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ ஆர் டாப் வியூ வேணுமோ, என்ன வியூ வேணுமோ அதை வந்து இங்கே இண்டிகேட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து டாப் வியூ வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், சாரி ரைட் சைட் வியூ. ஸோ ரைட் சைட் வியூ நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வியூ வந்து எனக்கு 90 டிகிரி டில்ட்டாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்கிள், ஸோ ஆங்கிளில் வந்து 90 அப்படின்ற மாதிரி கொடுத்து அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ 90 கொடுத்த உடனே எனக்கு வெர்டிக்கலாக ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் வியூ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் நோ ஹிடன் லைன்ஸ், தென் இந்த இடத்துல சாலிட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத அடுத்த வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளை கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிடன் லைன்ஸ், அதாவது லைன் வயர் ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன லைன்ஸ் நம்மளுக்கு தெரியுமோ அதை மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த இடத்துல காட்டும். ஒன்ஸ் நீங்கள் ஹிடன் லைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் சைடில் இருக்க லைன்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ஒரு சில இடத்துல அது வந்து யூஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம நோ ஹிடன் லைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். தென் இதோட ஸ்கேல் ஃபேக்டர், இந்த ட்ராயிங் அதாவது இந்த ஷீட்டுக்கு இங்கே இருக்கிற ட்ராயிங் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதோட ஸ்கேல் ஃபேக்டர் என்ன வேணுமோ அதை வந்து இங்கே கொடுத்துங்க. நான் வந்து 0.05 அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்து அப்ளை கொடுத்துக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுடைய டெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ நான் ஒரு டைமென்ஷன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா அதோட டெக்ஸ்ட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும். இங்கே பாருங்கள், ஏரோ ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ், அதாவது இங்கே ஏரோ ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டோட ஃபாண்ட் ஸ்டைல்ஸு, இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபைல், இதில் ப்ரிப்பேர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ட்ராயிங் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ட்ராயிங் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் டீட்டெயில் ஆப்ஷனை வந்து சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் ஹைட்டு, ஃபாண்ட் ஸ்டைலு, ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ 1 by 1 நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக உட்காந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 hour மேலே ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய டெக்ஸ்ட் ஹைட்டு, ஃபான் ஸ்டைல், ஏரோ ஸ்டைல்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணும், அதாவது குறிப்பிட்ட சில ஆப்ஷன் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த இடத்துல இதெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நான் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் சில நான் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரியோவை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிகரேஷன் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான ரிசல்ட் அவுட்புட் எடுக்க முடியும். லைக் நம்மளுடைய ட்ராயிங் ஃபைலில் இப்போ வந்து இதை ஓப்பன் கொடுத்துக்கிறேன், அதாவது ஆல்ரெடி இருக்குது, நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஃபிக் DTL அப்படின்றத ஃபைல் தான் ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், என்னுடைய டிஃபால்ட் வேல்யூஸ் இது எல்லாமே இருந்தது. இப்போ நான் இது எல்லாமே நான் இதை கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டு, ஹைட்டு, ஃபாண்ட் இது எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃபால்ட் வேல்யூ வந்து 0.15 அப்படின்ற மாதிரி இருந்தது, 156 சம்திங் இருந்தது. இது வந்து 2.3. ஸோ டெக்ஸ்டோட ஹைட், இதோட
யூனிட் அதாவது ட்ராயிங் யூனிட் என்னவா இருந்தது அப்படின்னா, இது இன்ச்சஸ்ல இருந்தது, இது எம்எம்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த வேல்யூ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சின்னதாக தெரியும், ஏன்னா இது இன்ச்சஸ், இது வந்து எம்எம். ஓகே, இதை க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு இருந்த வேல்யூவோட இப்போ கம்மியாக இருக்குது பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து இன்ச்சஸில் இருந்தது 0.156 அப்படின்றது, 2.3 அப்படின்றது வந்து எம்எம்ல இருந்ததுனால உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது. ஓகே, ஸோ இந்த வியூவை நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஸோ இதை கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக், அதாவது ரைட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா லாக் வியூ மூமெண்ட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும். அப்படி இல்லைனா லேஅவுட் அப்படின்ற ஆப்ஷன்லையும் லாக் வியூ மூமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து ட்ராக் பண்ணி இது மாதிரி வச்சுக்கலாம். தென் இதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னே டைமென்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னே நம்ம சென்ட்ரல் லைன்ஸை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். ஸோ ஷோ மாடல் அனோடேஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷனில் ஷோ த மாடல் டேட்டம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கும் இதை செலக்ட் பண்ணிடுங்க. என்ன ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஷோ பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சென்ட்ரல் லைன்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துங்க, தென் கேன்சல். ஸோ ப்ராப்பராக வந்து அது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த ஆக்சிஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து இதுக்கான டைமென்ஷன்ஸ், ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டைமென்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நான் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ், தென் அதாவது இந்த எட்ஜும் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. 40 அப்படின்ற மாதிரி இருக்குது, இது ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல், மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் சர்க்குலர் ப்ரொஃபைல். ஸோ இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து டயாமீட்டர் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 40 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து டயாமீட்டர் சிம்பிள் மேனுவலாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காகவும் ஜென்ரேட் பண்ணவும் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டைமென்ஷன்ஸ் டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் டயாமீட்டர் சிம்பிளில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டயாமீட்டர் சிம்பிள் வந்து மேனுவலாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஷோ மாடல் அனோடேஷன், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்மளுடைய டைமென்ஷன்ஸ் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தேவை அந்த 40. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை மட்டும் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துங்க, தென் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 40 வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள் டயாமீட்டரில். ஸோ அந்த 40 வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுவும் கொடுக்க முடியும், இல்லை இங்கே இருக்கிற ஆப்ஷனும் நீங்கள் தர முடியும். ஸோ இதில் வந்து இதே மாதிரி தான் டபுள் டைம் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி இங்கே டைமென்ஷன்ஸ் டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் ப்ரிஃபிக்ஸில் அந்த டயாமீட்டர் சிம்பிள் இருக்கும். ஸோ மேனுவலாகவும் தரலாம் ஆர் ஆட்டோமேட்டிக்காகவும் நீங்கள் தர முடியும். ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ அகைன் டைமென்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக இதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸ் வரைக்கும் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். தென் இதோட டயாமீட்டர்ஸ் ஷோ மாடல் ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு இதுக்கான டயாமீட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 26 எனேபிள் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற 18, இந்த இங்கே இருக்கிற இந்த 18 என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே, 18 ரேடியஸில் இருக்குது, ஜஸ்ட் அப்ளை அண்ட் ஓகே. அதாவது இந்த 18 என்ன அப்படின்னா எக்ஸகனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லைக் இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள், சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் த சர்க்கிள் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 26 வந்து கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவுட்டரில் ஒரு ரெஃபரன்ஸ் சர்க்கிள் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற எக்ஸகனே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் கான்செப்ட். அதுதான் 18 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். லைக் இதோட ஹைட்டை நீங்கள் செட் பண்ணிட்டாங்க போதும், 18 அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கான டைமென்ஷன்ஸ் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். லைக் இதோட சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஆப்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட டயாமீட்டர் நம்ம இண்டிகேட் பண்ணல. ஸோ அதோட டயாமீட்டர் என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போது இண்டிகேட் பண்ணிட முடியும். 26 அப்படின்ற டயாமீட்டரில் இருக்குது. லைக் இப்போது இதோட ப்ரொஜெக்டட் வியூ நான் எடுக்க போகிறேன். லேஅவுட் ப்ரொஜெக்டட், அதாவது ப்ரொஜெக்ஷன் வியூ, இதை பேஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல சேம், அதாவது இதில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோமோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கொடுக்க போகிறோம். லைக் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ டிஸ்பிளே இதில்
follow environment அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நோ இடன் லைன்ஸ், அதே மாதிரி சாலிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து அப்ளை ஓகே. ஸோ இந்த இதில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எந்த இடத்துல நீங்கள் செக்ஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டபுள் டைம் கிளிக் பண்ணிடுங்க. தென் செக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 2D கிராஸ் செக்ஷன் ப்ளஸ் சிம்பிளை கிரியேட் பண்ணுங்கள். தென் பிளானரை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம், சிங்கிள் தான், ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். தென் நேம், செக்ஷன் நேம் என்ன வேணுமோ அதை இண்டிகேட் பண்ணிடுங்க, ஏ அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கேன். தென் பிளேன் ஆர் மேக் டேட்டம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட பிளேன் இருக்குது. ஸோ நான் வந்து டாப் பிளேனை பேஸ் பண்ணி செக்ஷன் பண்ண போகிறேன். டாப் பிளேனை சூஸ் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல சூஸ் பண்ண உடனே இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் கரெக்டான செக்ஷன் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து செக்ஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. தென் இந்த செக்ஷன் எதை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொடுக்கணும். அதாவது ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஏரோ டிஸ்பிளே, இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஏரோ அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ செக்ஷன் ஏஏ அப்படின்ற மாதிரி இண்டிகேட் ஆகிடுச்சு, ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே செக்ஷன் ஏஏ அப்படின்ற மாதிரி இண்டிகேட் ஆகிடுச்சு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் டீட்டெயிலிங் எடுக்கணும் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட ரேடியஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துருங்க. ஷோ டைமென்ஷன்ஸ் கொடுத்து கூட நீங்கள் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணவும் முடியும், ஆனால் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். ஸோ இந்த ரேடியஸ் வந்து எனக்கு எனேபிள் பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரேடியஸும் நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். அப்ளே அண்ட் கேன்சல். ஓகே, ஸோ இது ரெண்டு ரேடியஸும் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் வந்து ஈஸியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம் இது மாதிரி. தென் இதோட ஹைட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே எனேபிள் பண்ணிடுங்க. ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கலாம். இதோட செக்ஷன்ஸ் வந்து நம்ம அதாவது சாரி இதோட ஆக்சஸை வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆக்சஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் டைமென்ஷன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணிடுங்க, 42. தென் இதோட டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம், 36. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 13. இதோட டயாமீட்டர்ஸ் ஷோ மாடல் அனோடேஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் 20 and 36 38. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அப்ளை அண்ட் ஓகே. ஸோ 20 வந்து எனேபிள் பண்ணல, ஸோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். அகைன் அனோடேஷன் ஷோ மாடல் அனோடேஷன்ஸ் 20 வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, கேன்சல். ஸோ ஆல்ரெடி 40 அப்படின்ற டயாமீட்டர் வந்து இங்கே வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இங்கே எனேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி இதுக்கான டைமென்ஷன்ஸ் லைக் இங்கே இருக்கிற ஆர்க் தான் ஆப்போசிட்லேயும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டிப்பிக்கல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். டபுள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டிக்கு பக்கத்தில் வந்து என்ட்ரி கொடுத்துருங்க. இந்த இடத்துல கேப்ஸில் டிஒய்பி அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். அதாவது டிஒய்பினா டிப்பிக்கல் அப்படின்றத மீனிங். ஸோ அதே மாதிரி இந்த 5க்கும் நம்ம 5 ரேடியஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டிஒய்பி அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். டிப்பிக்கல் மீன்ஸ் இதே டைமென்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாம் அப்படின்றது தான் மீனிங். இங்கே இருக்கிற ஃபில்லட்க்கும் இங்கே இருக்கிற ஃபில்லட்க்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற டோம்க்கும் வந்து இங்கே இருக்கிற 44 தான் சேம் அப்படின்றது தான் மீனிங். அதுக்கான தான் டிப்பிக்கல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஓகே, இதோட கட் அதாவது இதோட டிஸ்டன்ஸ் கட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அகைன் டைமென்ஷன்ஸ். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வேணும், அதாவது இங்கே இருக்க டேஞ்சன்சி எட்ஜ் வரைக்கும் வேணும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து டேஞ்சன் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த டேஞ்சன் ஃபேஸை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த டேஞ்சன் ஃபேஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். லைக் கண்ட்ரோல் அதாவது மவுஸோட மிடில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த டேஞ்சன்சி ஃபேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் நீங்கள்
சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஈஸியாக சர்ஃபேஸ் அப் டு சர்ஃபேஸ் கட் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தேவையில்லை. நம்ம அப் டு சர்ஃபேஸ் கொடுத்தோன்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ப்ராப்பராக இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து எடுத்து முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே இருக்கிற இந்த டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணாவே போதும், கண்டிப்பாக உங்களால் இந்த ஆப்ஜெக்டை வந்து வரைய முடியும். ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் வியூஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன வியூ வேணாலும் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த இடத்துல நான் ஐசோமெட்ரிக் வியூ மட்டும்தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற ஜென்ரல் வியூ, நோ கம்பைன் ஸ்டேட், எங்கே வேணுமோ அதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. தென் ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன், அதாவது அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன். ஸோ இதை வந்து இன்னும் டில்ட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளை அண்ட் ஓகே. ஸோ இன்னும் கூட நம்ம அதோட ஸ்கேல் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி 0.05 அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து அப்ளை அண்ட் ஓகே. ஸோ இதோட வியூ ஓரியன்டேஷனை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை மாடலை ஓப்பன் பண்ணி கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வியூ வேணுமோ அதை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து டாப் வியூ அப்படின்ற ஆப்ஷன் நான் வச்சுட்டேன். தென் இங்கே இருக்கிற வியூ மேனேஜர், வியூ மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் அப்படின்னு இருக்கும், அதாவது ஓரியன்ட் அப்படின்னு இருக்கும். இதில் நியூ ஓரியன்ட் ISO. ஸோ என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துங்க. நான் ஜஸ்ட் ISO கொடுத்துருக்கேன். இதை ரைட் கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீடிஃபைன், இங்கே பார்த்தீங்கன்னா டைனமிக், அதாவது டைப்பில் பார்த்தீங்கன்னா டைனமிக், இதில் -45 என்டர், தென் 30 என்டர். ஸோ இந்த வியூ ஓகே எனக்கு, சேவ் கொடுத்துக்கலாம், க்ளோஸ். இப்போது ட்ராயிங்குள்ளே போங்க. டபுள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஓரியன்டேஷன் லைக் இதோட ISO வியூவை வந்து அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்பராக வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி வந்து டீட்டெயிலிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ப்ராப்பராக இதுக்கான டீட்டெயிலிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இந்த டீட்டெயிலிங்கை பேஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் அகைன் மாடலை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இதோட அப் டு கட் மட்டும் நம்ம இண்டிகேட் பண்ணலை. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த 26 டயாமீட்டர் கட் ஆயிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணலை. ஸோ அதுக்கான டைமென்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இது வந்து 10 mm. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதே தான் ஆப்போசிட்லேயும். ஸோ அப்போது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் டிபிக்கல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். இது ரெண்டு டைமென்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்டர் கொடுத்துட்டு TYP அப்படின்ற மாதிரி கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆப்போசிட்லேயும் சேம் டைமென்ஷன்ஸ் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இங்கே இருக்கிற இந்த ட்ராயிங்கை வந்து டீட்டெயிலிங் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.